हेलो फ्रेंड्स नहीं पाक दि एक्सप्लेन ना किशोर कुमार नहीं पाकपो वीडियो वो रोम इंट्रस्टान वीडियो इंपीं पाकपो अंजल पत् निम्स कंपा उ डिस्पाइंट पड़ा ना नंबर दयवस वीडियो फुला पारें स्किपन पांग कई वरियम पारें नहीं नम्बर वीडियो नम डी पाटर निलव पता पाकपो इतनी उवाचल तीर मत का निलव वो भूमिय सुटा वो भूमि की वह पैन भूमि वो परणमचर उयुम निलवुकना संबंधों पल इंट्रस्टान विषय वीडियो 1950 यूएस अंड रश्यादा विनवेली आराचल आदि से रेपर यार परिये सत्यूटे निरूपिकाटेल अंत समय इंडिया चीना यूरोप अंड जपान पोलना विनवेली आराचल वो कलम काल कट अंत समय सयस अंड टेक्नजी वो अंदर डेवलप आगे अनाल अयटिस्ट अंड मकल वो निल उद पी मूणु मुख्य वो नंबर फर्स्ट तीयरी भूमियन सुर्चिय वेगम कारण भूमिपोन और पुदा पिन्ना निलवा वह भूमिय सुटे नंबर सेकंड तीयरी विनवेल सुटीट एद कल वो भूमिय सुत आरमचु अन्ना निलवा मारच नंबर मूणा तीयरी भूमि उमे भूमियो सिलव सड़चन सोल् नंबर इत मूणु तीय स्टी पड़ा अब मुख्य रिसर्चे भूमिल अट्ठे मूल्यम निलव फोटो एड़क्रद अंत साटल कीडिंग्स मूल्यम आरची पड़े अदपोक वो क्राश टेस्टा निलव मेल वो राकेट मोद उठे अब दूस वो आरची पड़े इतमी आरचिंग अंत का 1957 विनवेली आरचल रश्यादा मुन्ोड़ा तेलचल अदारण पाती स्पूटनिक 1, 2, 3 इतपोन साटल्स वो रश्या वह अड़ से अंड अद विनवे मनुष्य अदल कटा लाइकान नायों अच्छी सोने पड़ा इतना अमेरिका वो अमेदा पातीटा अंत समय यूएसो प्रेसिडेंटा जॉन एफ कैनडी वोर वो मुख्य आडर वो पास पड़ा अंत आडर पड़ी डिकेट अव 1970 नीव इद मनुष्य वो अमेरिकाना अंत समय यूएसो स्पेस आर्गनसेशन वो भयंकर वलुपेट अक नासा अपोलो मिशन वो सक्सस्फुला मुड़ी जॉन एफ कैनडी सुनमे नीव इन मुद्द मनुष्य वो अमेरिकन इत वो अमेरिका मट कम मनि कुलते क्यों वटा अंत समय अपोलो मिशन मूल्यम नीव पारे वो इनकी वही रिसर्च पड़ेटा सयस अंड टेक्नजी वलर वलर अंडपि विषय अधिकमे नीव इपा उचित फर्स्ट मूल वो अब्सल्यूट आ 2000 வந்து ஜெயண்ட் இம்பாக்ட் ஹைபோதீசிஸ்னு சொல்லிட்டு ஒரு தியரி வந்து புதுசா ஃபார்முலேட் ஆகுது. அந்த தியரி படி தான் நிலவு உருவாச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்க பெருமாள் சயின்டிஸ்ட் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஜெயண்ட் இம்பாக்ட் ஹைபோதீசிஸ் பத்தி இப்ப நம்ம பாப்போம். சுமார 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி புரோட்டோ எர்த் அதாவது எர்லி எர்த்னு சொல்லுவாங்க. அதாவது பூமி உருவான சமயத்துல இருந்த எர்த் தான் புரோட்டோ எர்த்னு சொல்லுவாங்க. அந்த புரோட்டோ எர்த் எப்படி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு மால்டன் ஸ்டேட்ல தான் இருந்துச்சு. அது வந்து ஒரு தீ பிளம்பா தான் சூரியனை சுத்தி வந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல பூமியோட சேர்த்து கிட்டத்தட்ட சோலார் சிஸ்டத்துல 20 பிளானட் இருந்துச்சு. அந்த கால கட்டத்துல எரிமலை வெடிக்கிறது, விண் கற்கள் வந்து உலுகுறது இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமான நிகழ்வா இருந்துச்சு. பூமி வந்து சூரியனை சுத்துற அதே பாதையில தேயான்னு சொல்லிட்டு ஒரு கிரகமும் சுத்திட்டு இருந்துச்சு. அந்த கிரகம் வந்து ஆரம்ப கால கட்டத்துல ஒரு எரிகல்லா தான் இருந்துச்சு. ஆனா நாளடைவுல அதுல வந்து விண் கற்கள் வந்து உலுக உலுக அது கொஞ்சம் கொஞ்சமா சைஸ்ல வந்து அதிகமாச்சு. அதோட சைஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகமாச்சுன்னு பார்த்தினா இன்னைக்கு இருக்க செவ்வாய் கிரகத்தோட சைஸ் அளவுக்கு அது பெருசாயிடுச்சு. தேயோட சைஸ் வந்து பெருசானதனால வீனஸோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அதை அஃபெக்ட் பண்ணுச்சு. அதனால தேய அன்ஸ்டேபிள் ஆகி பூமி மேலே 4 km/s வந்து மோதுச்சு. அது வந்து ஸ்ட்ரைட்டாக மோதல, பக்கவாட்டில் மோதுச்சு. இந்த மிகப்பெரிய மோதலை தான் ஜெயண்ட் இம்பாக்ட் ஹைபோதீசிஸ்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்வுனால பூமியில் வந்து பல மாறுதல் வந்து நடந்துச்சு. இப்போ இருக்க பூமி வந்து தன்னோட அச்சிலேருந்து 23 டிகிரி வந்து சாஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு காரணம் வந்து இந்த இம்பாக்ட் தான். தேயா வந்து பூமி மேலே மோதுறனால தான் பூமி தன்னோட அச்சிலேருந்து விலகி 23 டிகிரி வந்து சாஞ்சிச்சு. அது பக்கவாட்டில் மோதுறனால பூமியோட ரொட்டேஷன் ஸ்பீடும் அதிகமாகிடுச்சு. இந்த நிகழ்வு நடந்த சமயத்தில் தேயா அண்ட் எர்த் ரெண்டுமே மால்டன் ஸ்டேட்ல தான் இருந்துச்சு. அதனால தேயாவோட பெரும்பாலான பகுதியை வந்து பூமியை வந்து உள்வாங்கிடுச்சு. மிச்சம் இருந்த கொஞ்சம் பகுதியும் பூமியோட கொஞ்சம் பகுதியும் பூமியை வந்து டெர்பிஸாக சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. பூமியை சுற்றிட்டு இருந்த அந்த டெர்பிஸ் வந்து சூரியனோட ஈர்ப்பு விசை காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா சேர்ந்து கடைசியில் 2 நிலவாக உருவெடுத்துச்சு. அந்த 2 நிலவும் பின்னால் ஒன்றா சேர்ந்து இப்போ இருக்க ஒரே நிலவாயிடுச்சு. இப்படி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க நிலவு 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு. நாட்கள் செல்ல செல்ல பூமியும் குளிர்ந்துச்சு, நிலவும் குளிர்ந்துச்சு. நிலவுலேயும் பூமியிலையும் பாறைங்கள்லாம் உருவாச்சு.
ஆனால் பூமியில் இருக்க மாதிரி காற்றோ நீரோ இல்லை அட்மாஸ்பியரோ நிலவு இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நிலவு தன்னைத்தானே சுற்றி முடிக்கிறதுக்கு 2 வாரம் ஆகும். அதாவது நிலவில் 1 நாள்னு பார்த்தீங்கன்னா அது பூமியில் இருக்க 2 வாரம். அதனால் நிலவோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து 123 டிகிரி வரையும் கூட போகும். அதன் காரணமாக வாலட்டைல் மெட்டீரியல்ஸ்னு சொல்லப்படுற காற்று வாட்டர் வேப்பர் எல்லாமே நிலவு விட்டு வெளியே போயிடுச்சு. அதை தனக்குள்ளேயே தக்க வச்சுக்கிற சக்தி வந்து நிலவு கிடையாது. அது எதனாலனா, நிலவோட ஈர்ப்பு விசை வந்து பூமியில் இருக்கிறத விட 1/6 தான் இருக்குது. இதனால் நிலவில் அப்போ உருவான பாறைகள் வந்து இன்றைக்கு வரையும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் பூமியில் வந்து பல மாறுதல்கள் நடந்துடுச்சு, உயிர்களும் பரிணமிச்சிருச்சு. நிலவில் இருக்க பாறைகள் வந்து அப்போ இருக்க மாதிரியே இப்போ இருக்கனால அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பூமியை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிலவு வந்து பூமியை சுற்றிட்டுனால பூமிக்கு வந்து பல பயன்கள் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, 23 டிகிரி வந்து எர்த்து வந்து தன் அச்சிலேருந்து சாஞ்சிட்ருக்கேன்னு. அந்த டில்ட் வந்து அதிகமாகாமையோ இல்லை குறையாமையோ இருக்க முக்கியமான காரணம் வந்து நிலவு தான். அந்த டில்ட் வந்து நிலையாக இருக்கிறதுனால தான் பூமியில் வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸே நடக்குது. அதில் மாறுதல் நடந்துச்சுன்னா பூமியோட கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிட்டு இருக்க ஸ்பீடும் கம்மியாயிடும். அப்படி ஒருவேளை கம்மியாகிடுச்சுன்னா பூமியில் இருக்க காற்றோட வேகம் வந்து ரொம்ப அதிகமாகிடும். கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் வேகத்தை கூட காற்று அடிக்கும். அந்தளவுக்கு காற்று அடிச்சிச்சுன்னா இன்றைக்கி இருக்க பறவைகளோ பூச்சிகளோ வந்து உயிர் வாழ்றதுக்கு சாத்தியமே இல்லை. கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு முன்னாடி 2 கண்ட்ரிக்குள்ளான போட்டியாக ஆரம்பித்த விண்வெளி ஆராய்ச்சியில் இன்றைக்கி பயங்கரமான காம்படிஷன் உருவாயிடுச்சு. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் எஃபெக்டிவாக விண்வெளி ஆராய்ச்சி பண்ணுறதில் இந்தியாவுடைய ISRO தான் ஒரு முன்னோடி. பல கண்ட்ரிஸ் வந்து மூனில் இருக்க மினரல்ஸ் வந்து பூமிக்கு கொண்டு வர மூன் மைனிங் ப்ராஜெக்ட் பற்றி இப்போ ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஸ்பேஸ்எக்ஸ் போன்ற ப்ரைவேட் ஆர்கனைசேஷனும் இப்போ விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை ரெகுலராக பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சீரீஸில் பல வீடியோஸ் வந்து வரப்போகுது நம்ம சேனலில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.